கனவின் சூசையப்பரை நாம் தேடி வந்திருக்கிறோம். சூசையப்பர் ஆண்டு என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கடந்த ஆண்டு 2020 டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி இந்த மாதம் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிய கனவின் சூசையப்பர் ஆண்டு என்று அறிவித்திருக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சிறப்பாக நம்முடைய தந்தை தோம்னிக் அவர்கள் இந்த கனவின் சூசையப்பர் ஆலயத்தை ஒரு திருத்தலமாக மாற்றி இதன் வழியாக மக்கள் அனைவரும் புனித சூசையப்பரின் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்து இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செபித்துக் கொள்வோம். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுவோமே, எல்லாருமாக சேர்ந்து. Very good. Praise the Lord. கொஞ்ச நாளைக்கு முன்னால வாட்ஸ்அப்ல படிச்சேன், நம்முடைய மூளையினுடைய நம்முடைய உடம்புல இருக்கின்ற எல்லா நரம்புகளினுடைய முடிச்சுகள் வந்து இந்த கையில வந்து சேருதான். உண்மையோ பொய்ய எனக்கு தெரியாது, வாட்ஸ்அப்பில் நிறையா வருது. அப்போ அவங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த ரெண்டு கையையும் சேர்த்து தட்டுகின்ற பொழுது அந்த முடிச்சுகள் எல்லாம் தூண்டப்படுதான். அப்போ இரத்த ஓட்டம் ரொம்ப நன்றாக இருக்குமா? அப்போ உடம்பில் வந்து ஒரு விருப்பு நோய், உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை கரங்களை தட்டுவோமா மீண்டுமாக. Praise the Lord. Praise the Lord. போன தடவை இந்த தடவை சத்தம் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் தட்டுறாங்க நோய் போயிடும்னு. அதை விட கனவின் சூசியப்பர்கிட்ட வேண்டுனா இன்னும் அதிகமாக நோய் போயிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த இரண்டாவது மாதத்திற்கான கருத்து திருத்தந்தை அவர்களால் கொடுக்கப்பட்டிருப்பது. சூசையப்பர், கனவின் சூசையப்பரை பற்றி வேண்டுதல் செய்வதற்காக, சிந்திப்பதற்காக அவர் கொடுத்திருக்கின்ற கருத்து தூய்மையானவர். யோசேப்பு, சூசையப்பர் தூய்மை நிறைந்தவர். தூய உள்ளத்தோர் பேர பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். கடவுளை காண்பார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக நாம் புனித சூசையப்பர் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அவருடைய கரங்களிலே லில்லிப்பூ இருக்கும் இல்ல, லில்லிப்பூ, அதுவே அவருடைய தூய்மையானவர் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தம் உள்ளவனுடைய ஜபம் ஏற்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புனித யாகப்பர் சொல்லுகின்றார், நேர்மையானவனுடைய விண்ணப்பம், பரிசுத்தம் உள்ளவனுடைய விண்ணப்பம் கேட்கப்படும், ஆண்டவராலே ஏற்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக புனித சூசியப்பருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தார். பரிசுத்தம் இல்லாதவன் கடவுளை காண முடியாது என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12:14 இறைவார்த்தை சொல்லி இருக்கிறது. பரிசுத்தம் நம்மள்கிட்ட இல்லாட்டின்னு சொன்னால் கடவுளை நம்ம காண முடியாதான். நீ பாவத்தை செய்து கொண்டே இருந்து விட்டு கடவுளை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் பார்க்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. உங்கள் குடும்பத்திலே பரிசுத்தம் இருந்தால்தான் உங்கள் குடும்பத்திலே பரிசுத்தமான தெய்வம் இருக்க முடியும். நம்முடைய வீட்டிலே பரிசுத்தம் இல்லாத பொருட்கள் இருந்தது என்றால், பாவமான பொருட்கள் இருந்தது என்றால், நம்முடைய வீட்டிலே பரிசுத்தமான தெய்வம் இருக்காது. மாறாக நம்முடைய குடும்பத்திலே சாத்தான் குடியிருப்பான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கலாத்தியர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட நடத்தை, அசுத்தம், காமவெறி, சிலை வழிபாடு, இது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் சாத்தான் இருப்பான்.
பிலிஸ்தீனியம் சண்டை சச்சரவு பொறாமை கட்சி மனப்பான்மை எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் சாத்தான் குடியிருப்பான். பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பத்தில் தேவன் இருக்க முடியாது, பரிசுத்தமான தெய்வம் இருக்க முடியாது, அங்கே சாத்தான் குடியிருப்பான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எந்த வீட்டில் பிலிஸ்தீனிய பொருட்களை வைத்திருக்கிறார்களோ, சாத்தானுடைய பொருட்களை மந்திரி வைத்திருக்கிறார்களோ, மந்திரித்த எலுமிச்சம்பழத்தை வைத்திருக்கிறார்களோ, அந்த வீட்டிலே சாத்தான் குடியிருப்பான். Praise the Lord. Praise the Lord. நம்முடைய குடும்பத்திலே பாவம் இருக்கிறது என்றால் அது வெளியிலே போய் கொண்டிருக்கின்ற சாத்தானை வீட்டிற்குள்ளே விசிலடித்து கூப்பிடுமாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சாதாரணமாக எதுக்கு விசில் அடிப்பான்? பாராட்டுக்கு விசில் அடிப்பான், இல்லாட்டா மற்றவங்களை தூரத்தில் போயிட்டு இருக்கிற ஆளை கூப்பிடுறதுக்காக விசில் அடிப்பான். உன் வீட்டில் பாவம் இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த பாவம் தான் விசிலாம் சாத்தானுக்கு. ஓ, இந்த வீட்டுக்கு நம்ம போகலாம், நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளை பாராட்டுவாங்க என்று சொல்லி சாத்தான் நம்முடைய வீட்டிற்குள்ளே குடியிருப்பான். குடிவெறியினுடைய பொருட்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தது என்றாலும் சரி, அல்லது உபச்சாரத்தின் பாவங்கள், பெருமை இருந்ததென்றால், அகந்தை இருந்ததென்றால், ஆணவம் இருந்ததென்றால், புறணி பேசுதல் இருந்ததென்றால், கெட்ட நடத்தை இருந்ததென்றால், நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்காது. நீங்கள் விதைத்ததோ மிகுதி, அறுத்ததோ கொஞ்சம். நீங்கள் உண்ணுகிறீர்கள், பசி அடங்குவதில்லை. குடிக்கிறீர்கள், தாகம் தணிவதில்லை. நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் பொத்தலான பையிலே போடுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்காமல் போய்வதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம், பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது. யோபு ஆகமத்திலே 1:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு என்ன செய்வாராம், ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே எழுந்த உடனே தன்னுடைய பிள்ளைகள் கடந்த இரவிலே ஒருவேளை பாவம் செய்திருக்க முடியும் என்று நினைத்து அவர்களுக்காக பாவங்களை போக்கும் பரிகார பலியை ஒப்பு கொடுப்பாராம் தன்னுடைய குடும்பத்திற்காக. அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்திலே உன்னுடைய கணவனுடைய பாவம் உன் குடும்பத்தை பாதிக்கும், மனைவியுடைய பாவம் உன் குடும்பத்தை பாதிக்கும், பிள்ளைகளுடைய பாவம் பிள்ளை குடும்பத்தை பாதிக்கும், சகோதர சகோதரிகளுடைய பாவம் குடும்பத்தை பாதிக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்குவதற்கு இவைகள் எல்லாம் இடையூறாக இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆக இந்த தவக்காலமானது நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்காக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. லேவியர் ஆகமம் 18:1-2 வார்த்தைகளை சொல்ல இருப்பதை நாம் காண முடியும். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனென்றால் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூய்மையாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவராயிருக்கிறேன். Praise the Lord. இதையே புனித பேதுரு முதல் திருமுகம் 1:16 எடுத்து வாசியுங்களே பார்ப்போம். பேதுரு 1:16 சொல்லப்பட்டிருப்பதை எடுத்து வாசியுங்கள் பார்ப்போம். 1 பேதுரு 1:16. நீங்கள் தூயவராயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன். என்ன மறைநூல் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 15 எடுத்து வாசிப்போம். மேலுமாக உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் உங்களுடைய நடத்தைகள் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி நாம் இந்த வார்த்தையை சொல்லுமா. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலே தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஆக தூய்மை பரிசுத்தமானது நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் தேவை. ஆகவேதான் பரிசுத்தம் இல்லாமல் நாம் வாழுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீரை பெற முடியாது என்பதற்காகத்தான் திருச்சபையானது இந்த தவக்காலத்தை கொடுத்து நாம் நல்லதொரு பாவ சிங்கித்தனம் செய்ய வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வேண்டும் என்கிறது.
தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாகப்பர் எழுதிய திருமகம் 5:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள், நேர்மையானவனுடைய மன்றாட்டு கேட்கப்படும். எலியா நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன்தான், ஆனால் அவன் மழை பெய்யக்கூடாது என்று ஜெபித்த பொழுது 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் மழை பெய்யவில்லை. மீண்டும் அவன் ஜெபித்தான், அங்கே மழை பொழிந்தது, நிலம் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த எலியா ஜெபித்தான். அவன் நேர்மையானவன், பரிசுத்தம் இருந்தது. அவன் ஜெபித்ததினாலே மழை நின்றது. மீண்டும் ஜெபித்தான், மழை பொழிந்தது. 2 அரசராகமம் 20 அதிகாரத்திலே எசேக்கியா என்றதொரு மிகப்பெரிய ராஜாவை குறித்து நாம் வாசிக்க முடியும். இந்த எசேக்கியா ராஜா மற்ற ராஜாக்களைப் போல அல்ல, அவன் மிகவும் நேர்மையானவனாக, உண்மை உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கடுமையான வியாதி அவனுக்கு வந்தது. அப்பொழுது அங்கே வந்த எசையா இறைவாக்கினர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ராஜா கடுமையான நோய் வந்து விட்டது, நீங்கள் இல்லை பிழைக்க மாட்டீர்கள், சாகப்போகிறீர்கள். ஆகவே அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதை கேட்டவுடனே ராஜாவினுடைய உள்ளம் உடைந்து போகிறது. ஏனென்றால் சொன்னவர் சாதாரண மனிதன் அல்ல, மிகப்பெரிய இறைவாக்கினர் எசையா. ஆகவே அவர் என்ன செய்தாராம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சுவர்பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டு கண்ணீரோடு அழுது ஜெபித்தாராம், ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, தூய்மை உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்ந்தேனே, என்னை தயவு செய்து நினைவு கூறும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். பாருங்கள், அவனுடைய கண்ணீரினுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். நீ சாகப்போகிறாய் என்று சொல்லிவிட்டு அந்த எசையா இறைவாக்கினர் அந்த அரண்மனையினுடைய முற்றத்திற்கு கூட செல்லவில்லை. அதற்குள்ளாகவே கடவுளுடைய செய்தி அந்த எசையாவுக்கு வந்தது, நீ போய் என்னுடைய ராஜாவிடம் சொல், இதோ அவனுடைய ஜபத்தை கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், ஆகவே அவனுடைய மன்றாட்டை கேட்டேன், அவனுடைய வாழ்நாட்களிலே இன்னும் 15 ஆண்டுகளை நான் கூட்டி சேர்த்து கொடுக்கிறேன், அவன் இப்பொழுது சாகப்போவதில்லை, அவனுடைய எதிர்களிடமிருந்து நான் அவனை விடுவிக்கின்றேன், அவனுடைய நோயை நான் குணப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்நாட்களின் கணக்கு யாருடைய கரத்தில் இருக்கிறது? கடைசியில கைய விரிச்சிருவாங்க, எங்களால முடிஞ்சதை செஞ்சோம், இதுக்கு மேல எங்களால முடியாதும்பாங்க. ஒருவர் தான் உங்களுடைய வாழ்நாட்களின் கணக்கை கூட்ட முடியும். வாழ்நாட்களின் கணக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ராஜா அலெக்சாண்டர், அவன் செத்து போன உடனே என்ன சொன்னான் தெரியுமா, என்னையே வந்து எனக்கு வைத்தியம் செய்த மருத்துவர்கள் தூக்கி கொண்டு வரட்டும் என்று கட்டளையிட்டான். ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா, மருத்துவர்களால் கூட ஒரு மனிதனுடைய உயிரை நிறுத்தி வைக்க முடியாது. கரங்களை தட்டி நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு மனிதனுடைய வாழ்நாட்களின் கணக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்நாட்களின் கணக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவன் அந்த எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார், அவனுடைய பரிசுத்தத்தை பார்த்தார், அவனுடைய நேர்மைத்தனத்தை கண்டார். ஆகவே அவனுடைய வாழ்நாட்களை கொட்டி கொடுத்தார். நம்முடைய ஜபத்தை கேட்கின்ற பொழுது, நாம் பரிசுத்தத்தோடு ஜபிக்கின்ற பொழுது, கடவுள் நம்முடைய ஜபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாக அங்கே பலவிதமான ஜபக்கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அமாவாசை நாளன்று ஜபக்கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு சமயத்திலே என்னை சந்திப்பதற்காக, அங்கே நாங்கள் 4 குருக்கள் பணியாற்றுகிறோம்,
எங்களை சந்திப்பதற்காக பெங்களூரிலிருந்து ஒரு தம்பதியினர் வந்திருந்தனர். கணவனும் மனைவியும் வந்திருந்தார்கள், ஜெபிக்க வந்திருந்தார்கள். நான் கேட்டேன், எதற்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், என்ன விண்ணப்பம், உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கணவன் மனைவியை முகத்தை பார்த்தார், மனைவி கண்ணனுடைய முகத்தை பார்த்தா, திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதாங்க. நானும் கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தேன், ஏதோ மிகப்பெரிய துயரம் என்று நினைத்து விட்டு விட்டேன். அவர்கள் அழுதி முடித்த பிறகு நான் சொன்னேன், அதன் பிறகு, ஐயா இப்போவாது சொல்லுங்கள், என்ன உங்களுடைய பிரச்சனை, என்ன உங்களுடைய துன்பம், எங்கே உங்களுடைய வேதனை, அதை சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்க முடியும் என்றேன். அப்பொழுது அந்த கணவர் சொன்னார், ஃபாதர், எங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகிவிட்டது, எங்களுக்கு குழந்தையும் பிறந்தது, பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையும் பிறந்தது, முதலாவது குழந்தை பிறந்தது, பிறந்த ரெண்டு நாட்களாக அந்த குழந்தை இறந்து விட்டது, இரண்டாவது குழந்தையும் பிறந்தது, அது 5 நாட்களிலே இறந்து விட்டது, மூன்றாவது குழந்தை பிறந்தது 8 நாட்களிலே இறந்து விட்டது, 4வது குழந்தை பிறந்தது, அது பிறந்த உடனே மரித்து போய்விட்டது, இப்பொழுது என்னுடைய மனைவி கருவுற்றிருக்கிறார், இது 5வது குழந்தை, இந்த குழந்தையும் இறந்து போய் விடுமோ என்ற பயம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, அச்சம் இருக்கிறது, எங்களால் அதை தாங்க முடியாது, ஆகவே எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த குழந்தையை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்பதற்காக இங்கே தேடி வந்தோம் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய அந்த வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்ட நான் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தேன். குழந்தை கடவுளுடைய வெகுமதி, கடவுளுடைய கரத்திலிருந்து வருவது. தேவன் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார், ஆகவே இந்த குழந்தையை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் எஸ்ஐ ஆகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கருவறையை நான் தடுப்பேனா, குழந்தை பேற்றை உண்டாக்கிய நான் குழந்தை பேற்றை தடுப்பேனா என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக. குழந்தை ஆசி ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி, சாமுவேலுடைய தாய் அன்னால் கண்ணீரோடு ஜெபித்ததைப் போல நீங்களும் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். 1 சாமுவேல் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேலின் தாய் அன்னால் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பாள், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று அவள் ஒரு நேர்த்தி கடன் செய்தாள். என்னுடைய குழந்தையை உம்முடைய சன்னிதானத்திலேயே வளர்ப்பேன், அது உனக்காகவே ஊழியம் செய்யும், ஆயுள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அவன் உனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்ற ஒரு வேண்டுதலை செய்து அவள் ஜெபித்தாள். அவளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட கடவுள் அன்னாளுக்கு சாமுவேலை குழந்தையை கொடுத்தார். அதன் பிறகு 3 ஆண்கள் 2 பெண்களையும் கொடுக்கிறார். சில காரியங்களை அவர்களிடம் சொல்லி அவர்களை ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஜெபித்தேன். பிறகு அந்த தீயவனுடைய கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லித்தேன். எல்லாவற்றுக்கு மேலாக உன்னுடைய குடும்பம் இப்பொழுது பரிசுத்தமாயிருக்க வேண்டும், உன்னுடைய வீடு பரிசுத்தமாயிருக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், நல்லதொரு பாவசிங்கித்தனம் செய்யுங்கள், முடிந்தால் ஒவ்வொரு மாதமும் பாவசிங்கித்தனம் செய்யுங்கள் என்றேன். பிறகு மாதம் முழுவதும் ஒருவர் மட்டும் இந்த இரவு ஜபத்திற்கு வாருங்கள், அப்பொழுது நாங்கள் இரவு ஜபத்தை நடத்தி கொண்டிருந்தோம், வாருங்கள் என்றேன். அந்த கணவர் மட்டும் வந்தார். சில மாதங்கள் கழிந்தது, குழந்தையும் பிறந்தது, அவர்களுக்கு பயம், எனக்கு செல்போனிலே தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்காக ஜெபித்தோம், அவர்களையும் ஜெபிக்க வைத்தேன். நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்தது, குழந்தை நன்றாகவே இருந்தது. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எலியா நம்மை போன்ற சாதாரண மனிதன், ஆனால் அவன் ஜெபித்த பொழுது கடவுள் வானத்தை அடைத்தார். மீண்டும் ஜெபித்தான், வானம் திறந்து மழை பொழிந்தது. நீங்களும் சாதாரணமானவர்கள், எளிய மனிதர்கள், எலியாவை போன்றவர்கள், ஜெபியுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் நமக்கு கடவுளுடைய ஆசீரை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்கள் தூக்கம், கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கப் போகின்றார், நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்க இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கின்ற எல்லா சாத்தானுடைய தடைகளையும் பாவத்தின் தடைகளையும் எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அப்படியே ஒப்புக் கொடுங்கள், ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். Help.
துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஐயா உங்கள் கவலைகள் கல்லா எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே நம் இயேசு கைவிட மாட்டார் உன் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே ஆமென் நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமா ஆமா உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் ஆமென் இயேசுவே ஆசீர்வதிங்க கட்டுகள் அனைத்திலிருந்து விடுதலை தாரும் துன்பங்கள் அனைத்திலிருந்து விடுதலை தாரும் துயரங்கள் அனைத்திலிருந்து விடுதலை தாரும் நன்றியோடு துதிக்கரம் துதிக்கரம் ஆண்டவரே உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் விண்ணப்பங்களை நிறைவேற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் கண்ணீரை துடைத்தரணும் எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீரை துடைத்தவரே உன் பிள்ளையினுடைய கண்ணீரை துடைப்பீராக அண்ணாளினுடைய கண்ணீரை துடைத்தவரே உன் பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பீராக ஷிகா ரபா தீராபா ரபா 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 ரிபிக்கரா சக்கலக்க ரபா தக்கல மணிமிக்கரா ஓப்பராபா திப்பரா மணிமிக்கரபா சக்கலக்க ரபா நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிற மண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அல்லேலூயா 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 விட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா அப்படியே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுக்க போகின்றோம் நம்மளையே முழுமையாக எசேக்கியா ராஜா ஒப்பு கொடுத்ததை போல சாமுவேலின் தாய் அன்னாள் தன்னையே ஆண்டவருக்கு காணிக்காக ஒப்பு கொடுத்ததை போல அன்னை மரியாள் தன்னையே ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததை போல
புனித சூசையப்பர், கனவின் சூசையப்பர், ஆண்டவரினுடைய திட்டத்துக்கு தன்னையே அர்ப்பணித்ததைப் போல நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய வியாதிகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய ஜபங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் கணவனை ஒப்பு கொடுங்கள், மனைவியை ஒப்பு கொடுங்கள், பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்கள் செல்வங்களை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்களுடைய வியாதிகளை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்கள் கவலைகளை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்களுடைய கண்ணீர்களை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை ஒப்பு கொடுங்கள், ஆமென். உங்கள் தேவைகளின் எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய பிரச்சனையை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய வேண்டுதல்களை ஒப்பு கொடுங்கள். அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அன்னாளின் ஜபத்தை கேட்டவரே, எசேக்கியாவின் கண்ணீரின் ஜபத்தை கேட்டவரே, எலியாவின் ஜபத்தை கேட்டவரே, தானியலின் ஜபத்தை கேட்டவரே, எங்கள் ஜபத்தையும் நீர் கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ உன் பிள்ளைகள் அநேக தேவைகளோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும்படியாக, வியாதிகள் குணமடையும்படியாக, நோய்கள் நீங்கும்படியாக, சாத்தானுடைய கட்டுகள் நீங்கும்படியாக, பிள்ளைகளினுடைய திருமணம் நடைபெறும்படியாக, குழந்தை பேறு கிடைக்கும்படியாக, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்படியாக, கடன் பிரச்சனை நீங்கும்படியாக, தொடுகின்ற காரியம் துலங்கும்படியாக, செய்கின்ற தொழிலிலே வெற்றி கிடைக்கும்படியாக பாவம் பிள்ளைகள் செபிக்கிறார்கள். ஆண்டவர், ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, எங்களுக்கு வேற யாரிடமிருந்து உதவி வராது, வேற யாரிடமிருந்தும் உதவி வராது, ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும். அவரே வானத்தையும் மையத்தையும் படைத்தவர், அவரே எங்கள் கால்கள் இடற விட மாட்டார், என்னை காக்குகின்ற அவர் தூங்க மாட்டார். இஸ்ராயலை காப்பவர் அயர்வதுமில்லை தூங்குவதுமில்லை. ஆண்டவர் எங்களை காக்கின்றார், போகும்போது காக்கிறார், வரும்போதும் காக்கிறார், இப்போது எப்போதும் காக்கிறார். தகப்பனே, அப்படியாய் உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை நீர் வெறுங்கையோடு அனுப்பாமல் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீரை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எலியாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுத்ததை போல, அன்னாளின் ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுத்ததை போல, எசேக்கியா ராஜாவின் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்ததை போல, இப்போது நீங்கள் ஜபத்தை, உங்களுடைய ஜபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். கலங்காதீர்கள். தேவன் உங்களை அன்போடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு உங்களை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.